ஏங்க, இப்ப இருக்க இந்தியா டீம் தாங்க நல்ல டீமே, நிறையவே வாய்ப்பு கொடுக்கறாங்க, அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி டிகே சொன்ன உடனே, ஒருவேளை இப்படி இருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ, தோனி தலைமையிலான இந்திய அணியை தான் தப்பா சொல்றாரோ அப்படின்ற மாதிரிலாம் ஏகப்பட்ட கட்டுக்கதைகளை பரப்பி விடுறாங்க. சரி ஓகே, டிகே என்ன சொல்ல வந்தாரு, ஏன் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி எல்லாம் டீடைலா பாக்கலாம். இந்திய அணியில தற்போதைய பினிஷரா ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்துக்கிட்டு இருக்காரு தினேஷ் கார்த்திக். டிகேவுக்கு கடந்த சில வருடங்களாகவே இந்திய அணியில வாய்ப்பு கிடைக்கல, ஆனா இந்த ஆண்டு நடந்த ஐபிஎல் தொடர்ல சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு, இதனால இந்திய அணிக்குள்ள ரீ என்ட்ரி கொடுத்திருக்காரு. கடந்த 15 ஆண்டுகளா இந்திய அணிக்காக விளையாடிட்டு வரக்கூடிய தினேஷ் கார்த்திக், மகேந்திர சிங் தோனி, யுவராஜ் சிங் எல்லாம் வந்த காரணத்தினால வாய்ப்பே கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருந்தாரு. இருந்தாலும் அப்பப்ப கிடைக்கிற வாய்ப்புல எல்லாத்திலயுமே அவரோட திறமையை நிரூபிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. அந்த வகையில தான் இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல ஆர்சிபி அணிக்காக சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு, இந்திய அணிக்குள்ளயும் கம்பேக் கொடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லாம எதிர்வரக்கூடிய ஆசிய கோப்பை தொடர்லயும் சரி, T20 உலக கோப்பை தொடருக்கும் சரி, இந்திய அணியில இடம் பிடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்ப தினேஷ் கார்த்திக் சொல்லியிருக்க கருத்து ரசிகர்கள் கவனத்தை ஈர்த்திருக்கு. அதுல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, நான் எத்தனை தடவை வேணாலும் சொல்லுவேன், இப்ப இருக்கக்கூடிய இந்தியா டீம் தான் சிறந்த அணியா நான் பாக்கிறேன். கேப்டன் ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், பயிற்சியாளர் ராகுல் டிராவிடா இருக்கட்டும், பிளேயர்ஸுக்கு ரொம்பவே நம்பிக்கை கொடுக்கறாங்க. அவங்க பிளேயர்ஸ் இருக்க குவாலிட்டியை மட்டும் தான் பாக்குறாங்க, ஒவ்வொரு மேட்சையும் வச்சு கணக்கு போடுறதே இல்ல. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல சொதப்பணும் அப்படின்னாலும் அதுல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கறதுக்காக தொடர்ச்சியா வாய்ப்புகளை கொடுக்கறாங்க. உடனே டீம்ல இருந்து சிறப்பான மகிழ்ச்சியை இருக்கு.